வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது சென்னை ரயில் மியூசியம் வீடியோங்க. இந்த ரயில் மியூசியம் வந்து வில்லிவாக்கம் டு நியூ ஆவடி ரோடு, அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. வழி தெரியாதவங்க ஈஸியாக கூகுள் மேப்பில் போட்டு கூட நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து திங்கக்கிழமை லீவு, அது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 15 ரூபா. இதுதான் வந்து இங்கே போகிறதுக்குள்ள என்ட்ரி டிக்கெட்டு. என்ட்ரி டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரெண்டு விதமாக இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ள பில்டிங்குள்ளே போய் வந்து ஐசிஎஃப், நம்ம இந்தியன் ரயில்வேயோட வரலாறு, இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெளியே அவுட்டோரில் வந்து நம்ம பழைய ரயில்கள் அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ப்ளே ஏரியா இருக்குது, டாய் ட்ரெயின் ரைடும் இருக்குது. நீங்கள் அதை கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே வரலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. இந்த பில்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோக்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோக்கள், நம்ம ஐசிஎஃப்ல வந்து பிரதமர், பிரசிடெண்ட்டு, ஃபாரின் டெலிகேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சிறப்பித்த ஃபோட்டோஸாக வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவங்க ஐசிஎஃப்க்கு வந்த பொழுது எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் நேருவோட ஃபோட்டோஸ் நீங்கள் இங்கே நிறைய பார்க்கலாம். லால் பகதூர் சாஸ்திரி அவர்களோட ஃபோட்டோஸ் பார்க்கலாம், காமராஜர் அவர்களோட ஃபோட்டோ பார்க்கலாம், எம்ஜிஆரோட ஃபோட்டோஸும் இருக்குது. இது ஃபுல்லாக வரலாறு தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு தெரியாதது, அந்தந்த காலகட்டத்தில் எடுத்த இதெல்லாம் வந்து வெள்ளை கருப்பு வெள்ளை படங்களாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுக்கு பிறகு நிறைய ஐசிஎஃப் செஞ்ச மாதிரி ரயில் பெட்டிகளும் கூட இங்கே வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த வருஷம் வந்து தயார் பண்ண இது, அதை கூட நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ரயிலும் வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு ரயில்வே, சதர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னு ஓடிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம இங்கே சென்னையில் தயாரித்த பெட்டிகள் தான், அதோடய மாதிரி வடிவங்கள் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. உண்மையிலேயே பார்க்க வந்து பிரமிப்பாக தான் இருக்குது. நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இங்கே வந்து இங்கேன்னா தெரியும். நம்ம பசங்களுக்கும் வந்து வரலாறு ஈஸியாக சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்தியன் ரயில்வே பற்றி பல தகவல்கள் இங்கே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமும் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஒரு நல்ல அருமையான இடம். கிட்டத்தட்ட வரலாறு குவித்து வச்சுருக்கிறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குதுங்க இந்த இடம். கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆச்சரியமாக தான் இருக்குது. சமீபத்தில் தான் தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே நான் இங்கே வந்துட்டேன். நீங்களும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா வந்து பாருங்கள். உண்மையிலேயே பல ரயில் பெட்டிகள் தயாரிச்சிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே வந்து எலிசபெத் ராணி வந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. அவங்க கையெழுத்தும் வந்து ஃபோட்டோ பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. நேரு, ராஜேந்திர பிரசாத், காமராஜர் அவர்கள் எழுதின கையெழுத்து வடிவமும் இங்கே இருக்குது, அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருக்குதுங்க எல்லாமே. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கும் பொழுது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது வந்து 60களில் இருந்த ஏசி கோச் கம்பார்ட்மெண்ட்டோட இன்டீரியர் ஃபோட்டோஸ் தாங்க. உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வசதிகளை வந்து அப்போவே அவங்க இந்தியன் ரயில்வே கொடுத்துருக்குது நம்ம மக்களுக்கு.
அதை பார்க்க பார்த்தோன்னே எனக்கு வந்து இப்போ கூட இவ்வளோ வசதிகள் இருந்த மாதிரி தெரியலையே. இந்த வசதிகள்லாம் வந்து அப்போவே கொடுத்துருக்குறாங்க, இப்போ கொடுத்தாவும் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. இங்கே பாருங்களேன், வாஷ் பேசின், ஷவரு, இதெல்லாம் 60களில் வந்து முதல் ஏசி கோச்சில் அவைலபிளாக இருந்திருக்குது. இந்த கருப்பு வெள்ளை படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்களேன், உள்ள சோஃபா, டேபிள், பெட்டு எல்லாமே பார்க்க வந்து இதை வந்து ரயில்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ப மாட்டீங்க. பார்க்க வந்து ஒரு நல்ல ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி அருமையாக இருக்குது. நல்லா ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்குது இந்த ஃபோட்டோஸை பார்க்கும் பொழுது. எனக்கு பார்த்தோடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்ல ஒரு மூமெண்ட் தாங்க இது. இப்படியெல்லாம் இருந்தது தான் நம்ம இந்தியன் ரயில்வே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. பாருங்கள், நீங்களும் நேரில் வந்து பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு, இன்னும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வரும் பொழுது என்னை ஆச்சரியப்படுத்தியது வந்து இந்த ஃபோட்டோஸ் தாங்க. இதை வச்சவங்களோட ரசனை வந்து உண்மையிலேயே டாப் கிளாஸுங்க. அவங்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் நன்றி. உள்ளே பார்த்து முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு வந்து வெளியே இந்த ட்ரெயின் தான் மொதல் இருக்கும். இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் தான். இதை நம்ம உள்ளே ஏறி கூட போய் பார்த்துட்டு வரலாம். இதை தாண்டி நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா வந்து ப்ளே ஏரியா இருக்குது. அந்த டாய் ட்ரெயின் ரைடு போகிறவுடைய இதுவும் அங்கே தான் உள்ளே தான் இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குதுங்க, எல்லாம் வந்து பழைய மரங்கள். இந்த மரங்களோட நிழல் இருக்கிறதுனால வெயில் எவ்வளோ அடித்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிக்க முடியுது அதோடய வெயிலின் வெப்பத்தை. இல்லைன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மரங்கள்லாம் இல்லைன்னா நம்ம இங்கே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட நின்று ரசிக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு சும்மா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்க ப்ளே ஏரியாவில் வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனையாக நான் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் நேரத்தில் கூட வந்து பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். பசங்க கூடலாம் நீங்கள் வந்து டைம் நல்லா அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதுவும் அண்ணா நகர், முகப்பேர், அம்பத்தூர், வில்லிவாக்கம் இந்த இடங்களில் இருக்கிறவங்க டவர் பார்க் மாதிரியான இடங்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மியூசியம் கூட வந்து உங்கள் டைமை வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கும் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும். இந்த டாய் ட்ரெயின் ரைடில் தான் போயிட்டுருக்குறோம் இப்போது.
அதில் எடுத்த விஷுவல்ஸ் தான் இது. இந்த மொத்த இடத்தையும் வந்து அழகாக கவர் பண்ணி அழகாக போயிடறாங்க. நடுசில் வந்து டனல்லாம் வர இருந்தது. உண்மையிலேயே ஒரு சின்ன பசங்களுக்கும் சரி நமக்கும் சரின்னு ஒரு நல்லதொரு மூமெண்ட் தான் இது. நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். வெறும் ரொம்ப காசுக்கு கம்மியான இது தான். மொத்தத்தில் 70 ரூபாய்க்கு 3 பேர் நாங்கள் வந்து ஒரு குட்டி ட்ரெயின் ரைடு, உள்ளே வந்து நிறைய மியூசியமில் ஃபோட்டோஸு, நிறைய மாதிரி ட்ரெயின்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, பசங்களும் வந்து ப்ளே ஏரியாவில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பொழுதை கழிச்சிட்டு தான் இன்றைக்கி வந்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.